இந்த 5 மாதங்கள் நம்மை பாதுகாத்து இந்த 6வது மாதத்திலேயும் கூட நாம் வந்து தேவனை ஆராதனை செய்யும்படி தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக அவர் நன்றியோடு நம்ம ஸ்தோத்தரிக்கிறேன். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த 6வது மாதத்தையும் கூட கர்த்தர் காணும்படி செய்தார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனையோ நபர்கள் ஸ்தோத்திரம் இந்த மாதத்தை காணாதபடிக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். போன மாதத்தில் கூட ஸ்தோத்திரம், 5வது மாதத்தில் கூட எத்தனையோ பேர் மரித்திருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்ததுனால இந்த 6வது மாதத்தையும் கூட காணும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அவருடைய தயவு நம்மை வாழ வைக்கிறது, அவருடைய இரக்கம் நம்மை நிலைநிறுத்துகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இல்லாவிட்டால் இந்த 6வது மாதத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. ஆமேன். ஸோ இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனமாக ஏசாயாவின் புஸ்தகம் 37வது அதிகாரம், ஏசாயா 37:31 வாசிங்க. 37:31. கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா. யூத வம்சத்தாரில் மீந்திருக்கிறவர்கள் பாருங்க ஸ்தோத்திரம். நம்ம மீந்திருக்கிற நாமும் கூட இந்த தேசங்கள்லாம் அநேகர் ஸ்தோத்திரம் இருந்தாலும் கூட ஒரு சில ஜனங்களாகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக ஸ்தோத்திரவுடைய பிள்ளைகளாக என்ன இருக்கிறோம். மீந்திருக்கிற நம்மையும் கூட ஸ்தோத்திரம் கண்டிப்பாக கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். இந்த மாதம் கூட கனி கொடுக்குற மாதமாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமே. இந்த வாக்குத்தத்த வசனம் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆமே. ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் எப்படி ஒரு சிருஷ்டிப்புக்கு கொண்டு வந்திருக்கார் அப்படின்னா, எல்லாமே ஒவ்வொரு இதில் பாருங்கள் ஸ்தோத்திரம். ஒரு மரம் செடி கொடிகள் எல்லாம் உருவாக்கும் போதெல்லாம் மண்ணினால் உருவாக்குனார். மரம் செடி கொடிகளை உருவாக்கும் போது மண்ணிலேருந்து என்ன பண்ணார், உருவாக்குனார். அதே போல் மீன்கள் அந்த நீர்வாழ் சந்துகளை உருவாக்கும் போது அதையும் நீர்லேருந்து என்ன பண்ணார், நீரானது தண்ணீரானது திரளான காரியங்கள் என்ன செய்து சோதர அந்த நீர்வாழ் சந்துக்களை செனிப்பிக்க கடவுதுன்னு சொன்னார். அது எல்லாம் பண்ணிச்சு, செனிப்பித்தது. அதே போல் மனுஷனையும் கர்த்தர் என்ன பண்ணினார், தம்முடைய வார்த்தையை கொண்டு மண்ணினால் என்ன செய்தார், சிருஷ்டித்தார். லெலோயா. அது எல்லாமே அப்படிதான். லெலோயா. ஒவ்வொன்றையும் தேவன் சிருஷ்டித்த வண்ணம் ஸ்தோத்திரம் அதோடு நம்ம இணைந்திருக்கணும். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆனால் மனிதனை மாத்திரம் வார்த்தையை கொண்டு சரீரத்தினால் என்ன பண்ண, வார்த்தையை கொண்டு மண்ணினால் உருவாக்கினார். ஆமேன். லெலோயா. வார்த்தையை விட்டு விலகணும்னா நமக்கும் என்ன கிடையாது, ஜீவன் இல்லை. லெலோயா. சரி, இந்த நாள்லையும் கூட ஸ்தோத்திரம் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம ஒரு 4 காரியத்தை மாத்திரம் வேகமாக நம்ம தியானிக்க போகிறோம். யோபான் எதன சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம், யோபான் 15:4 எடுத்த நபர்கள் வாசிக்கலாம். யோபான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது. எந்த ஒரு சொத்துரும் செடிகளும் தானாக என்ன செய்யாது. இப்போ நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிற செடிகள். அல்லேலூயா. அவருடைய பிள்ளையாக அவருடைய கிளையாக நம்ம படர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், போய்கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நம்ம அவரோடு கூட நிலைத்திராவிட்டால் கனி என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இப்போ பாருங்கள், ஒரு கொடி படர்ந்து போகும். அந்த கொடி படர்ந்து போகிற நேரத்தில் அதை லேசாக கட் பண்ணி விட்டோம்னா அது அதுக்கப்புறம் என்ன செய்யாது, கொஞ்ச நாளைக்கு பச்சை பசையில் தான் இருக்கும். கொஞ்ச நாள் பார்க்கையில் அது பட்டு போகாத போல தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாளாக என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், வாடி போயிடும், வட்டி போகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு போகும், காஞ்சி போகும். அதுக்கப்புறம் அது கனி என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. லெலோவியா. அதே போல் தான் சொல்கிறாரு, நிலைத்திருந்தா, நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்தா மிகுந்த கனிகள் என்ன செய்வீங்க, கொடுப்பீங்க. லெலோவியா. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குறன்னா நீங்கள் ஆண்டவரோடு கூட அன்பில் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நிலைத்திருந்தீங்கன்னா மிகுந்த கனிகள் என்ன செய்வீங்க, கொடுப்பீங்க. அதில் 100 வசனம் வாசிங்க, 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் அது உங்களுக்கு செய்யப்படுவா சொல்லாரு. நீங்கள் எப்படி நிலைத்திருக்கணுமா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்குள்ளே நிலைச்சு நிற்கணும். நீங்கள் ஒரு உறுதியான நிலைப்பாடு வைக்கணும் சார், நம்ம மரணம் வரைக்கு ஸ்தோத்திரம். மரணம் தான் என்னைய ஸ்தோத்திரம். மரணம் கூட பிரிக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க,
அல்லேலூயா. மரணத்தை அந்த உலகத்தை விட்டு வேணா, அந்த சென்ம சரீரத்தை விட்டு வேணா பிரிந்து போகலாம், ஆனால் நம்முடைய ஆத்மா தேவனை விட்டு ஒரு நாள் என்ன செய்யாது, பிரியவே பிரியாது. மறித்தாலும் இந்த ஆத்மா எங்கே போய் தான், தேவனோடு தான் என்ன செய்ய போகுது. அதை நம்புறீங்களா? அல்லேலூயா. நம்ம நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும், நம்ம மரணம் வரைக்கும் கர்த்தரை விட்டு நான் செய்ய மாட்டேன், நான் பிரிய மாட்டேன். அல்லேலூயா. அந்த ஒரு உறுதியான நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் நிலைத்திருந்து, அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருந்து என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தை நமக்குள்ள என்ன செய்யணுமா, நிலைச்சு நிற்கணும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள நிலைச்சு நிற்கா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வசனங்கள், வாக்குத்த வசனங்கள், பேசுகிற வார்த்தைகள் ஏதாகிலும் உங்களுக்குள்ள நிலைச்சு நிற்கா, நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை என்ன செய்வீங்க, கொடுப்பீங்க. இப்போ சரி, ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு இந்த வருடத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்த வசனங்கள் ஆவ இருக்கா? ஆ, அதுவே எல்லோரும் என்ன செய்றீங்க, ஞாபகம் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. அந்த வார்த்தைகளை சொல்லி தினந்தோறும் என்ன செய்யுங்க, ஜோம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், எனக்கு கொடுத்த வார்த்தை வசனம் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படி தான் என்ன சொன்னார். அதனால் எனக்கு அது எப்போவுமே இந்த வருடம் முழுது நமக்கு சமாதானமாக தான் இருக்குன்னு சொல்லி நான் அதை வச்சு ஜோம் பண்ணுறேன். ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட நீங்கள் இருப்பீங்க நான் நம்புகிறேன்னு சொல்லி உங்களுக்கு, நானே உன் பங்கும் நானே உன் சுதந்திரமா அவங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்கிறாங்க. அந்த உங்களுக்கு வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா? வேறு வாழ்விலும் நீ வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். அல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் பெருக்குது அவங்க அந்த வசனம் உங்களோட நிலைச்சு நிற்கா. ஆமாம், நிலைத்திருந்தா நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கும் போதெல்லாம், நீங்கள் காலையில் ஜெபிக்கும் போது, நைட்டு ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தையை நினைவுபடுத்துங்க. எனக்கு இந்த வருஷத்தில் இது வாக்கு பண்ணிங்கல்ல, நம்ம சபைக்குன்னு வாக்கு பண்ணார், சபைக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா? மேலே பார்க்கக்கூடாது, மேலே பார்த்து சொல்கிறீங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னார். உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உங்களை என்ன செய்ய மாட்டார். அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைச்சு நிற்கணும். அல்லேலூயா. நம்முடைய இதயத்தில் என்ன செய்யணும், நிலைத்திருந்தால் நீங்கள் கனிகளை கண்டிப்பாக என்ன செய்வீங்க, கொடுப்பீங்க. அவர் சொல்கிறார், நீங்கள் எண்ணிலும், நம்ம வந்து அவரில் நிலைச்சிருக்கணுமா, அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே என்ன செய்யும். நம்ம எந்த வார்த்தையை நிலைச்சி வச்சுருப்போம் தெரியுமா, யாரோ சொன்ன வார்த்தையெல்லாம் உள்ள போட்டு என்ன செய்வோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இப்படி பேசினான், அவன் இப்படி பேசினான், அன்னைக்கு இந்த நேரத்தில் நான் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன், இத்தனை மணி 10 மணி இருக்கும், சரியாக அப்போ பார்த்து என்ன பண்ணான். அப்போ டயத்தை ஞாபகம் வச்சுருக்கீங்க, வருஷத்தை ஞாபகம் வச்சுருக்கீங்க, அவன் சொன்ன வார்த்தையும் ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் என்ன செய்ய மாட்டேங்கோ, நான் சொல்ல புரியுதான்னு தெரியல. அல்லேலூயா. அதை மட்டும் என்ன செஞ்சுருந்தோம், நம்ம நினைஞ்சதும் மறந்து போயிருந்தோம். மற்றவங்க சொன்னதெல்லாம் என்ன செய்ய, நினைவில் என்ன செய்கிறோம், நிறையா வச்சுருக்குறோம். நான் எப்படி நினைப்போன்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை நினைவில் வச்சிருந்து மற்றவங்க சொன்னதில் ஒருவேளை மறந்து போனால் கூட அவங்களோட சாரி கேட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நினச்சிருக்கணும். அல்லேலூயா. அது நிமித்தம் நம்ம எவ்வளோ திட்டு வாங்கினாலும் சரி, என்ன வாங்கினாலும் சரி, ஒன்றும் கவலை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நம்ம மட்டும் என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நிலைச்சி நிற்கா. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்த வசனம், உங்களை அழைத்த போது கொடுத்த வசனம், முத முதல்ல நீங்கள் ஆண்டோருக்குள்ளே வந்தபோது உங்களை பலப்படுத்தின வசனம், முத முதல்ல உங்களை கட்டின வசனம், அதெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்தி என்ன செய்யுங்க, கர்த்தரை துதி செய்து பாருங்கள். அவர் சொல்ல, நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அதில் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 15:9, பிதா எண்ணில் அன்பாய் இருப்பது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ரெண்டாவது சொல்கிறாரு, முதல்ல சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. ரெண்டாவது சொல்கிறாரு, நான் பிதாட்ட எப்படி அன்பாக இருக்கிறேனோ, பிதா எப்படி என்னில் அன்பாக இருக்கிறாரோ, அதே போல் நீங்களும் அன்பில் நிலைத்திருங்க. ரெண்டாவதாக நம்ம நிலைத்திருக்கக்கூடியது எதுலனா, அன்பில் நம்ம என்ன செய்யணுமா சொல்லுங்கள், எது நிலைத்திருக்கணும், அன்பில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே உள்ள அன்பு தான் அதிகமான அன்பாக இருக்கணும். உங்கள் இருதயத்தில் ஒரு சிங்காசனம் இருக்குது, உங்கள் இருதயத்தில்ன்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வச்சுக்கோங்களேன், சிலர் என்ன செய்வாங்க, அவங்க நடிகர் நடிகைத்தான் நினைவாங்க, அவங்கள மாதிரியே இருக்கணும், அந்த மாதிரி வந்துடணும் அப்படின்னு. சில தலைவர்கள் வச்சுருப்பாங்க, அரசியல் தலைவர்களை, இதுதான் என் தலைமை, இதுதான் என் தலைவி, இவங்க தான் எனக்கு எல்லாத்தையும் நினைவாங்க பண்ணுவாங்க அப்படி நினைவாங்க. என்ன அப்படி யாரும் வைக்கலையா? சில பேர் சொல்லுவாங்க, நான் யாருக்கும் எதிரான பேசலை. சில அதிமுக தலைவராக வச்சுருப்பாங்க, சில திமுக தலைவர் வச்சுருப்பாங்க, சிலர் நாம் தமிழர், இன்னும் என்னென்ன நீங்கள் கட்சிகளை அவங்க தலைவராக நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க வச்சுருப்பீங்க. ஆனால் நம்ம இருதயத்தில் யார் தான் தலைவராக இருக்கணும்? லெலுவியா சொல்லுங்கள். ஆமாம், ஒருத்தன் சொல்லுதான், உடல் மண்ணுக்கு, அவர் அப்படி பழமொழி மாதிரி எழுதி போட்டிருப்பான், என்ன உடல் மண்ணுக்கு உயிர்,
ஹலோ, நிறைய கட்டுப்பாட்டில் பார்த்துருக்கேன். ஒரு குறிப்பிட்ட நபர் பேரை போட்டு போட்டிருப்பாங்க, உயிர் அவனுக்கு, உயிர் இன்னானுக்கு. ஹலோ, ஓய் உங்கள் உயிர் நம்மளுடைய ஜீவன் யாருக்கு தான்? ஹலோ ஐயா, அவர் போல அந்த அந்த நடிகரை தலைவராக வச்சிருக்கிறவன் அந்த நடிகன் போலவே ட்ரெஸ்ஸை போடுவான், அந்த நடிகன் போலவே அவன் என்னென்ன பண்ணுறானோ அதே சமாச்சாரத்தை என்ன செய்வான். அவன் முடியை எப்படி கிராப் கட்டிங்காக கட்டி பண்ணி தான் இவனும் அதே போல பண்ணியிருப்பான், கட்டியிருப்பான். அவன் யார் ரோல் மாடலாக பார்க்குறான்? அவனை அந்த நடிகனை நடிகைய என்ன செய்தான்? அந்த தலைவனை ரோல் மாடலாக பார்க்குறான். நமக்கு ரோல் மாடல் யார் தான்? ஆண்டவர் தான். நம்புறீங்களா? எத்தனை பேர் இருதயத்தில் இயேசுக்கு முதலிட அனுபவிச்சிருக்கீங்க? உங்கள் இருதயம் எதை பற்றி கொண்டு இருக்குது? எதன் மேலே அன்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது? லோவியா, சிலர் இந்த உலகத்தை குறித்தே அதிகம் கவலைப்படுவாங்க. நமக்கு அது இல்லாமல் போச்சு, இது இல்லாமல் போச்சு, நான் இன்னும் ஒரு மாதிரி நினச்ச இடத்துக்கு நினைச்சில ஒரு மேன்மை அடையலையே, அதை நினச்சி நினைச்சிவாங்க, வருத்தப்படுவாங்க. நீங்கள் அதை தேடியெல்லாம் போகாதீங்க. நான் சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் அவர் மேலே உள்ள அன்பில் நீங்கள் அதிகமாக நிலைச்சிருங்க. இதெல்லாம் கர்த்தர் கூட உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். இல்லை அந்த வசனம் பாருங்கள், ஏன்னா அன்பில் நிலைச்சிருந்தீங்கன்னா அதில் கீழே சொல்வார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும். இல்லையா, அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தேவனுடைய அன்பு ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும்? தேவனோடு உள்ள அன்பு தான் முதல் இடத்துல என்ன செய்யணும், இருக்கணும். சொல்லுங்கள், முதல் அன்பு யாருக்கு கொடுக்கணும்? சரி, அப்படி கொடுக்குறீங்களா? ஆமே, சில சொல்லுவாங்க, இந்த நபர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுயா, இவங்க இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது, ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய முடியாது. சில சூத்திர, சில கணவன், சில மனைவி, சில பிள்ளைங்க, சில பேர் அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க, இருதயத்தில் வச்சுருப்பாங்க. ஆமே, லெல்லோயா, அவங்க இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. உடனே ஃபோன் அடிப்பாங்க, 50-60 தடையாவது ஃபோன் வரும், எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்கன்னு என்ன பண்ணுவாங்க, என்ன அப்படிலாம் இல்லையா? இல்லை லோவியா, ஆனால் நம்முடைய அன்பு முதல்ல ஆண்டோர் இடத்துல தான் நெசையணும். நீங்கள் அன்பில் நிலைச்சிருந்தீங்கன்னா மிகுந்த கனிகளை நெசுவீங்க, கொடுப்பீங்க. முதல்ல சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளை உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. ரெண்டாவது நிலைத்திருத்தல, ரெண்டாவது காரியம், அன்பில் நிலைச்சிருந்தீங்கன்னா மிகுந்த கனிகளை என்ன செய்வீங்க, கொடுப்பீங்க. இதெல்லாம் நிலைத்திருந்தால் எப்படி கனி கொடுப்பீங்கன்னு தான் முதல் சொல்லியிருக்கிறேன். அப்போ நிலைத்திருந்தால் முதல்ல கனி கொடுப்போம், ஒன்று. ரெண்டாவது காரியமாக சொல்கிறேன், உணர்வுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீங்க. லல்லூயா, முதல்ல என்ன சொன்னேன், நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீங்க. அன்பில் நீங்கள் நிலைத்திருக்கணும், என் வார்த்தைகளை உங்களிலும், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளை உங்களிலும் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீங்கன்னு சொன்னேன். இப்போ சொல்கிறேன், உணர்வுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை என்ன செய்வீங்க, கொடுப்பீங்க. ஏசாயா 5 அதில் 2 வாசிக்கலாம். ஏசாயா 5:2 ஏசாயா 5:2 அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி ஒரு ஆலையையும் அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான திராட்சை பழங்களை செஞ்சு. இப்போ பாருங்கள், கனி கொடுக்கணும், அந்த கனியும் நல்ல கனி அனுசெய்யணும், இருக்கணும். முதல்ல சொன்னேன், நீங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீங்க. கனி கொடுக்கணும்னா என்னென்ன காரியம்னு சொல்லி சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல கனி என்ன செய்யணும், கொடுக்கணும். வசனம் சொல்லப்பட்டு, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அற்புண்டு வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் வாசிக்கிறோம். அதாவது யோவான் எழுத சுவிசேஷத்தில் யோவான் ஸ்தானங்கள் சொல்வார், நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். சரி, இப்போ ஆண்டவர் கனி மாத்திரம் இல்லை, அதில் நல்ல கனி அனுசயணுமா? ஏதோ ஒரு கனி, ஆண்டவர் வந்து ஒரு மரத்தை வச்சுட்டு ஏதோ ஒரு கனியை கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கல. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அந்த கனி கொடுக்கறதுக்கு அவர் பட்சத்தில் என்னெல்லாம் செய்கிறாரு? ஒரு தோட்டக்காரனாக ஆண்டவர் இருக்கிறார். யார்? இப்போ நம்முடைய சரீரத்துக்கு எஜமான ஆண்டவர் தான், நம்மளுடைய குடும்பத்துக்கு எஜமான அவர் தான், அவர் தான் தோட்டக்காரன் எஜமானாக இருக்கிறாரு. அவர் நமக்கு என்னெல்லாம் செய்கிறாராம்? வேலி அடைக்கிறாராம். முதல்ல என்ன செய்வாராம் பாருங்கள், அந்த தோட்டத்தில் வேலி அடைத்தார். நமக்கு வேலி அடைச்சி வச்சுருக்காரா? உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடித்து கர்த்தர் பாதுகாக்கிறார். அவர் வேலி அடைக்கலாம் அப்படின்னா பிசாசு என்றைக்கும் என்ன பண்ணியிருப்பான், நம்மளை என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிங்க, சீக்கிரம் கொண்டு போயிருப்பான். அல்லேலூயா. ஆனால் அவர் நம்ம வேலி அடித்து என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறார். ஆமேன். யோபுவின் குடும்பத்தை வேலி அடைத்தது போல, ஆப்ரஹாமின் குடும்பத்தை வேலி அடைத்தது போல, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைத்து என்ன செய்கிறார்? அதனால அவர் வேலி அடைத்தாராம். அந்த தோட்டத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்? வேலி. உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோட்டத்துக்கு என்ன இருக்கணும்? வேலி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இதில் வேலி இல்லை,
கண்டபடி அசுத்தம் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் அவன் இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுட்டு போவான், என்ன செய்வாங்க, நீங்கள் எந்த கண் வச்சாலும் அது வளருமா, அது வளரே விட மாட்டாங்க. என்ன வேணாலும் செஞ்சு திருட்டு போட்டு போவோம். அப்போ வேலி ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அப்போ நம்ம ஆண்டவர் வந்து நம்ம திராட்சை செடியை அவர் எடுத்து என்ன பண்ணுறாருனா முதல்ல நமக்கு வேலி அடைக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது அதில் பார்த்தீங்கன்னா அதில் வாசிங்க, அந்த தோட்டத்தில் உள்ள கற்கள் எல்லாம் தேவையற்ற பருங்கற்கள் எல்லாம் இப்போ உழுது போடுவாங்கல்ல, உழுது போடும்போது சில கற்கள்லாம் என்ன செய்வாங்க, பிறக்கி என்ன செய்வாங்க, தூர போட்டுருவாங்க, அந்த கற்களை எல்லாம் பிறக்குதார். அதே போல தான் நம்முடைய இருதயத்தில் தேவையற்ற வார்த்தைகள்லாம் உள்ளே போய் தேவையற்ற பாரங்கள்லாம் உள்ளே அழுத்திக்கிட்டு இருக்கும் பாருங்க, அதெல்லாம் எடுத்து வெளியே என்ன செய்கிறார், சுத்தம் போடுறாரு. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தையை உள்ளே வைக்கணும். அதனால என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் தேவையற்ற கற்களை என்ன பண்ணுறாரு, இன்றைக்கும் பாருங்கள் தேவையற்ற கசப்பு, தேவையற்ற வைராக்கியம், தேவையற்ற குழப்பம் எதையோ உள்ளே என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பாரமாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. எதுவும் நம்முடைய இருதயம் பாரமாகக்கூடாது. அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும், லகுவாக என்ன செய்யட்டும், மாறட்டும். விசுவாசிக்கிறீங்களா, உங்கள் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேலே என்ன செஞ்சுருங்க, வச்சிருவீங்களா, என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிங்க, உங்கள் பாரத்தை கர்த்தர் மேலே என்ன சொன்னோம், வச்சிடணும். அப்போ சொல்கிறாரு கற்களை என்ன செய்தாராம், நம்முடைய பொறுக்கி போடுதாரு. மூன்றாவது காரியம் அதில் வாசிங்க, அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு. இந்த நற்குல திராட்சை செடி அப்படின்னு என்னன்னா, இஸ்ரேல் தேசத்தில் என்ன செய்வாங்கன்னா திராட்சை செடியெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இப்படி சில சுத்திர கார்டனில் ஃபஸ்ட்டு வளர்த்துட்டு அதில் சில செடியை எடுத்துக்கொண்டாந்து என்ன செய்வாங்க, நட்டு வைக்கிறோம், நம்ம விலைக்கு வாங்கி எப்படி நட்டு வைக்கிறோம். அதே போல் இஸ்ரேல் தேசத்தில் திராட்சை செடிகளை ஒன்றுபோல் பாடிட்டு அது கொஞ்சம் வளர ஆரம்பித்ததுமே எல்லாத்தையும் எல்லாம் பிடிங்க என்ன செய்வாங்கன்னா கொண்டு வந்து, அது வந்து மலை பிரதேசம், அவங்க விலைக்கு வாங்கி கொண்டாந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாவற்றையும் இப்படி சாத்தி வச்சுருவாங்க, சும்மா இன்னும் ஊனி வைக்கலை, எப்படி வச்சுருக்காங்க, சும்மா சாத்தி வச்சாப்பில் இருக்கும், அந்த சாத்தி வச்சாப்பில் வச்சுட்டு இவங்க அந்த மலைகளை குடஞ்சி அதை பதிக்கிறதுக்கு அது எல்லாம் கரடு முரடாக இருக்கும், கற்கள் நிறைந்த தேசம், ரொம்ப மலை பாறையான தேசமாக இருக்கும். இவங்க ஒவ்வொரு பாறைகளை பேர்த்து அதை அதை நட்டுவதற்கு தேவையான காரியங்களை செய்வதற்கு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் செய்யும் எடுத்துக்கிடும். இந்த நான்கு நாட்கள் வெயில் அடிக்கும், எல்லாம் அடிக்கும், அதிலெல்லாம் தாக்கு பிடிச்சி எந்த திராட்சை செடி நல்லா நிற்குதோ அந்த திராட்சை செடியை எடுத்து என்ன செய்வார், நட்டு வைப்பார். அதுதான் நற்குல திராட்சை செடி. அல்லேலூயா. திராட்சை செடியில் ஏன் நற்குல திராட்சை செடின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா நல்ல திராட்சை, அந்த வெயிலுக்கெல்லாம் அது அப்படி இருந்து அசரலை. சில செடியை பாருங்கள், நாங்கள் இந்த வீட்டில் வளர்க்கையில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ வாங்கிட்டு வந்திருப்பேன், அது வளரவே செய்யாஞ்சு திருப்பிட்டுப்போம், அதை எடுத்து நாங்கள் துண்டாக வச்சுருந்தோம்னா அது என்ன செஞ்சிட்டே இருக்கும், அது எந்த வெயில்லையும் எண்ணத்துலையும் என்ன செய்ய ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிச்சிடும். உதாரணம் ஒரு பலா மரத்தை அது வளராதுன்னு நினச்சோம், அது கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரத்துக்கு என்ன செஞ்சிருச்சு, மேலே வளர்ந்துருச்சு. அல்லேலூயா. அது எந்த வெயில் மலை எதுலையும் தாண்டி மேலே வந்துச்சு, பிறகு அதுக்கு பிறகு நம்மளால் அதில் அந்த பூந்தொட்டியில் வச்சு பலா மரத்தில் நினைச்ச முடியாது, வளர்க்க முடியாதுன்னு சொல்லி இடமும் இல்லைன்னு சொல்லி அதை நம்ம மாற்றி விட்டுருவோம்னு என்ன பண்ணோம், பாஸ்டையாட்ட கொடுத்துட்டோம், இல்லை அவங்களுடைய இடம் இருக்குது அந்த இடத்துல வச்சுருட்டோம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா இந்த அதாவது சொத்துட்டோம் நல்ல நற்குல திராட்சை செடி எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நிலைத்திருந்து தாக்கு பிடிச்சிருக்கிறது தான் நற்குல திராட்சை செடி. பிரச்சனையை பார்த்தாலும் பயந்து ஓடாது, ஆமேன்னு சொல்லுங்கள், அப்படி மாத்திரம் நீங்கள் இருந்து பாருங்கள், ஆமேன். உங்களை நற்குல திராட்சை செடியாக கர்த்தர் என்ன பண்ணார், இப்போ நீங்களும் நானும் அப்படி நற்குல திராட்சை செடியாக இருக்கிறோம், எங்களோடு கூட கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நற்குல திராட்சை செடியாக அனுசரிங்க இருக்கிறீங்க. எப்படின்னு சொல்கிறேன்னா எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் நம்ம கர்த்தரை விட்டு இன்னும் பிரிஞ்சு போகலை, பின்வாங்கி போகலை. அல்லேலூயா. நம்ம மற்றவங்களுக்கு வந்த பாடு நமக்கும் வரத்தம் செஞ்சிச்சு, நமக்கு பாடு வராமல் இல்லை, நிந்தைகள் அவமானங்கள் வரத்தான் செஞ்சிச்சு, ஆனால் நம்ம என்ன செய்யலை, கர்த்தருடைய அன்பை விட்டு என்ன செய்யலை, பிரிந்து போகலை. நம்ம நற்குல திராட்சை செடியாக இருந்தனால தான் நம்ம எடுத்து எங்கே நட்டு வச்சார், சபையாகி ஆலயத்தில் தோட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு, நட்டு வச்சிருக்காரு. சரி, நட்டு வச்சிட்டார், அதுக்கப்புறம் அது நடுவில் ஒரு கோபுரத்தை எது கட்டுறாருன்னா அந்த கோபுரத்தின் மேலே இருந்து அதை என்ன செய்யலாம், பாதுகாக்கலாம். அதுக்காக என்ன பண்ணுறாரு, அதை கண்காணிக்கலாம், எதுவும் ஓநாய்கள் வருதா எந்த ஒரு காரியமும் வருதான்னு சொல்லி பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு கோபுரத்தை என்ன பண்ணுறாரு, கட்டி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆலையை உண்டு பண்ணி அதில் விளையிற அந்த திராட்சை பழங்கள்லாம் அந்த ஆலையில் போட்டு பிசைந்து அந்த ஆலையில் என்ன செய்வாங்கன்னா உள்ளே போட்டு பிசைவாங்க, அதுக்கு கீழே ஒரு துவாரம் இருக்கும், அதில் அந்த திராட்சையை சூஸ் என்ன செய்யும் வெளியே வரும். ஆ ம், அது எப்படிப்பட்ட பழங்களை தந்ததான், கசப்பான கனிகளை கொடுத்துச்சான். இப்போ ஆண்டவர் பட்சத்தில் குற்றமா இல்லை நம்ம பட்சத்தில் குற்றமா, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிங்க. ஆண்டவர் அவருடைய காரியத்தில் வேலி அடைச்சிட்டார்,
இப்போ நம்மளை வேலி அடித்து பாதுகாத்துட்டாரு, கற்களை எல்லாம் பொறுக்கிட்டார், தேவையற்றெல்லாம் எடுத்துட்டார், நம்மளை நட்டு வச்சிருக்கிறாரு ஒரு சபையில், நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, நட்டு வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன, நம்ம பாதுகாக்கிறதுக்காக நமக்கு ஒரு ஆளை என்ன பண்ணியிருக்காரு, கட்டி வச்சிருக்கிறாரு, அதில் ஒரு தொட்டி என்ன பண்ணியிருக்காரு, உண்டு பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். நம்ம ஒவ்வொரு அப்படிலாம் உண்டு பண்ணி எல்லாம் வச்சு அவர் காத்திருக்கிறாரு, சீக்கிரத்து நல்ல கனி கொடுக்குன்னு சொல்லி. நம்ம என்ன கனியை கொடுக்குறோம் இவங்களுக்கு, இவங்களுக்கு இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படியெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் காத்திருந்தார். அவங்க என்ன கனி கொடுத்தாங்க தெரியுமா, ஒவ்வொரு வசனமாக நான் சொல்ல சொல்ல வாசிங்க, 5:19 வாசிங்க வேகமாக, நம்ம நேரம் இல்லாதனால 5:19 நாம் பார்க்கும்படி. இப்போ பாருங்கள், முதல்ல இவங்க கொடுத்த கனி என்னென்னா நிர்விசாரம்னு இவங்க ஒரு கனியை கொடுத்தாங்க. என்ன கனி? நிர்விசாரம். நிர்விசாரம்னு அவர் சொல்கிறாங்க, அவர் தீர்க்கதரிசியை சொல்கிறாங்க, இந்த அழிவு வரப்போகுது, நீங்கள் மனம் திரும்புங்க, இன்னும் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அது வரட்டும் பார்த்துக்கிடுவோம்னு என்ன பண்ணுறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் இந்த கொரோனா காலத்துலையும் சரி, மற்ற காலங்களும் சொல்லும் போது நினச்சி ஒழுங்காக போடுங்க, முதல்ல சொன்னாங்க சீனாவில் வந்திருக்கு அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற தேசத்தில் வந்திருக்குனாங்க, இத்தாலியில் வந்திருக்குனாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் பையா இந்தியாவில் ரெண்டு பேரும் நாங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ரெண்டு பேர் வந்துட்டாங்க அப்படின்னாங்க, பிற அதுக்கப்புறம் உங்கள் பட்டணத்தில் வந்துச்சு, அப்புறம் நம்ம ஊர்லன்னு உள்ளே வந்துச்சு. செய்தி கேட்டீங்களா? இல்லை லூயா. இவங்க சொல்லுது நம்ம ஊர்லன்னு சொல்லுது வரைக்கும் எவனும் மாஸ்க்கும் போடல, ஒன்றும் போடல. நம்ம ஊரில் வந்துச்சு எல்லாம் மாஸ்க் போட ஆளே கிடையாது, எல்லாம் வெளியே போகும்போது என்ன பண்ணிட்டு போகிறாங்க, முகமுடி மாதிரி தான் என்ன பண்ணிட்டு போனாங்க. ஏன்னா நீங்கள் போட்டு போகலையா? அது அதுக்காகவே பாதுகாப்புக்கு பைக்கில் போனால் அது ஒன்று மை மாஸ்க்கை கீழே தொங்க விட்டுக்குவாங்க, போலீஸ்காரனை பார்த்தது இங்கே மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது. இல்லை லோவியா, ஆமாம். ஸோ அதே போல தான் நிர்விசாரம். நிறையா பேர் இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாருன்னு சொன்னால் அவர் வரட்டும் பார்த்துக்கிடுவோங்கிறாங்க. ஆண்டவருக்கு இங்கே பிரியமாக பரிசுத்தமாக வாழுங்கன்னா பரிசுத்தமாக வாழாட்டி என்ன, அதனால் என்ன வரைச்சிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு என்ன பண்ணுறாங்க. இப்படி நிர்விசாரம் கனியை யார் கொடுத்தா? இஸ்ரவேல் ஜனங்க. இப்போ நாம் எப்படி கனியை கொடுக்குறோம்? அவங்க நிர்விசாரன்னு ஒரு கனியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 5:21-20 சொல்லப்பட்டிருக்கும், தீமையே நன்மை என்றும் நன்மையே தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து. ஆ சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இவங்க எதை சாதிக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு மெய்ப்பொருளை கண்டுபிடிக்க முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நினச்சதெல்லாம் இதுதான் கரெக்டு, சில உபதேசங்கள் இருக்குது அவங்க பிடிச்ச மாதிரி உபதேசத்தை பிடிச்சி இதுதான் சரி. இல்லை இன்றைக்கி ஒரு உபதேசம் சொல்லுது உங்களுக்கு உபத்திரமே இல்லைன்னு சொல்லுது, அதை பிடிச்சிக்கிட்டு தாங்க. இன்னொரு சில உபதேசம் செய்து நீங்கள் பாவம் செய்யலாம், பாவம் செஞ்சுனா இப்போ உங்களுக்கு கிருபை பெருகும், அதனால் நீங்கள் பாவம் செய்யுங்கன்னு சொல்லுது, அதை ஒரு குறிப்பென்ன செய்து பிடிச்சிக்கிட்டு தாங்க. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம அப்படிப்பட்ட கனிகள் கொடுக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லை, நம்ம நல்ல கனிகளை கொடுக்கணும். இஸ்ரேல் ஜனங்க என்ன கனியை கொடுத்தாங்க, இப்படிலாம் கனி கொடுத்தனால தான் அவங்க மேலே ஆண்டவருடைய கோபம் என்ன செஞ்சு வந்துச்சு. அவங்க மூன்றாவது அவங்க கொடுத்த கனியை பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாங்க 23, குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. அதாவது பணத்தை வாங்கி லஞ்சம் வாங்கி பரிதானமாக நடக்க அப்படி அந்த கனியை கொடுத்தாங்க. லஞ்சம் வாங்கினாங்க, ஒருத்தன் போய் அதாவது கொலை செஞ்சுட்டு வருவான், அவனை நீதிமான என்ன செஞ்சுருவாங்க, பணத்தை வாங்கிட்டு அப்போ செஞ்சாங்க. அது இப்போயும் தான் என்ன பண்ணுறாங்க, அப்போ செஞ்சதை விட இப்போ அதை விட அதிகமாகவே என்ன பண்ணுது, செஞ்சுட்டு போகிறாங்க. எல்லாம் வெளியில் கொஞ்சம் நல்லா ஜோடிச்சு வந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்து நல்லவன் என்ன செய்தாங்க, ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. இல்லை, தேவன் எதை பார்க்குறாரு, யாரும் காணா உள் அலங்கோலத்தை கத்த என்ன பண்ணுறாரு, நம்முடைய உள்ளான வாழ்க்கையை கர்த்தனை செய்கிறார், பார்க்கிறார். நம்புறீங்களா? சரி, அப்போ ரெண்டாவது கர்த்தர் நம்ம என்ன உணர்வு உள்ளவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு இவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு, நம்ம வேலி அடிச்சிருக்காரு, நம்மளை பாதுகாத்திருக்காரு, உணர்வு உள்ளவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல கனிகளை கொடுப்பீங்க. நல்ல கனி எதுன்னு தெரியுமில்ல சொல்லுங்கள், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இப்படி ஒரு 9 கனிகள் இருக்குது. இந்த 9 கனிகளை நம்ம என்ன செய்யணும், அந்த நல்ல கனிகளை கொடுக்கணும். இந்த கசப்பான கனியை ஆண்டர் கொடுத்துடாதீங்க. ஆண்டர் முதல்ல கனி கொடுக்கணும்னா எப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், அதில் நல்ல கனி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உணர்வு உள்ளவர்களாக இருந்தால் நல்ல கனிகளை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். சரி, மூன்றாவது காரியமாக சொல்கிறேன், 1 சங்கீதம் 2:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து
இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருந்த மனுஷன் பாக்கியவான். தன் காலத்தில் தன் கனியை தந்து போதும். இப்ப பாருங்க, மூன்றாவது கனி எங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தின் மேல நீங்க இரவும் பகலும் பிரியமா இருந்தா நீங்க கனி கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. நம்ம வசனத்தை சிலர் வார்த்தைகளை வாசிக்கிறதே இல்லை, வசனங்களை தியானிக்கிறதே இல்லை. அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கனி கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். அது வசனம் சொல்ல மூன்றாவது, நீங்கள் கனி கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி இருக்கணும், பிரியமாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி பிரியமாக இருக்கணும்னா, இரவும் பகலும் என்ன செய்யணுமா, நம்ம இரவும் பகலும் எப்படி நம்ம தியானமாக இருக்கிறோம், எப்படி கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாக இருக்கிறோம். நீங்கள் வார்த்தையில் பிரியமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கனி கொடுப்பீங்க. ஹல்லேலூயா, ஆமென். கனி கொடுக்கணும்னா முதல் காரியம் சொன்னேன், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களையும் நிலைத்திருந்தா கனி கொடுப்பீங்கன்னு சொன்னேன். அன்பிலே நிலைத்திருந்தா கனி கொடுப்பீங்கன்னு சொன்னேன். ரெண்டாவது சொன்னேன், உணர்வு உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீங்க. கர்த்தர் நமக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காருன்னு ஒரு உணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம், கனி கொடுப்பீங்கன்னு சொன்னேன். மூன்றாவது சொல்கிறேன், வேதத்தில் பிரியமாக இருந்தால் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்களா, நீர்க்காலிகளும் ஓரமாய் நடப்படுவாங்க, தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பாங்க. அவங்க ஏற்ற காலத்தில், அதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல கனி முதல்ல சொன்னேன், கனி கொடுப்பீங்க. ரெண்டாவது நல்ல கனி, ஆண்டவர் எந்த கனியை எதிர்பார்த்தாரு, நல்ல கனி. மூன்றாவது சொல்கிறேன், ஏற்ற காலத்தில் கனி கொடுக்கணும். அல்லேலூயா, என்ன காலத்துலையும் ஏற்ற, அதான் சொல், தன் காலத்தில் தன்னுடைய காலத்தில், அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு சீசன் இருக்குது பாருங்கள். இப்போ திடீர்னு இந்த குற்றால சீசன் இதெல்லாம் வந்துருச்சுன்னா நவாப்பழம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், அது ஒரு சீசனாக வந்துடும். அந்த சீசன் கொஞ்சம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஒரு சீசன் ஆரம்பமாகும். அந்த சீசனில் ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் சீன்னு கிடைக்கும், ஒரு ரொம்ப அற்பமான விலைக்கு கிடைக்கும், 10 ரூபாய்க்கு, 1 கிலோ 10 ரூபா, 5 ரூபாவில் கூட தக்காளி என்ன செய்வாங்க, சிலர் சரியில்லைன்னு கொட்டி கூட போடுவான், அந்தளவுக்கு அதோடைய ரேட்டை என்ன செய்யும், அப்படிலாம் போகும் ஒரு காலத்தில். அதே தக்காளி இன்னொரு காலத்தில் என்ன செய்யும், பஞ்சமாகவும் 100 ரூபா ஹை ரேட்டில் நிற்கும், 100 கிலோ 100 150 கிலோ என்ன செய்யும். நான் சொல்ல புரியுதா, ஒவ்வொரு கால, இப்போ ஒரு காலகட்டத்தில் மாம்பழ சீசன் வருது, இந்த மாம்பழம் அந்த, இப்போ ஒரு மாம்பழம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாம்பழ சீசன் வருது, அது அதோடைய காலம். அந்த காலத்தில் எல்லா மரத்துலையும் நல்லா கனி கொடுக்கும் மாமரம். உங்கள் வீட்டில் இருக்க மாமரம் கனி கொடுக்கலன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, லெலோயா வெட்டி போட்டுருவேன் சொல்லி சொல்கிறாங்க, லெலோயா. அதை நம்ம எப்படியாவது கனி கொடுக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்வோம், உரம் போடணும், அதை நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் இப்படி தான் சொல்கிறாரு. ஒரு எஜமான் வந்து சொல்கிறாரு, இந்த மரம் கனியே கொடுக்க மாட்டேக்கு, இதை என்ன செஞ்சோம், வெட்டி போட்டுருவோம் அப்படிங்கிறாரு. இது கனோ, இதோடைய காலம், இந்த காலத்தில் கனி கொடுக்க மாட்டேங்குன்னு. உடனே வேலைக்காரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த இன்னொரு 2 வருஷம் பொறுத்துருங்க, நான் கொத்தி என்ன செய்கிறேன், எரு போடுறேன், அப்போவும் கனி கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம். ஹல்லேலூயா, ஆமென். நம்மளும் உடனே என்ன செய்ய மாட்டோம், ஒரு மரத்தை 10, 30, 40 வருஷமாக வளர்த்துட்டோம், பெருசாகிருச்சு, அது உடனே வெட்டி போடுறதுக்கு என்ன செய்ய நமக்கு மனம் வராது. சரி, இந்த வருஷத்தில் கனி கொடுக்காட்டிலும் அடுத்த வருஷத்துலேயே அது என்ன செய்யும், அது ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள என்ன செய்யும் இருக்கும். அப்போ ரெண்டாவது மூன்றாவது சொல்கிற கனி கொடுக்கணும் எப்படின்னா, தன் காலத்தில் கனியை கொடுக்கறணும். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கு நீங்கள் கீழே வேறுபட்டு மேலே கனி கொடுப்பீங்கன்னா, முதல்ல நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் உணர்வு உள்ளவராக இருந்தால் நல்ல கனிகளை கொடுப்பீங்க, கசப்பான கனிகளை, தித்திப்பான கனிகளை கொடுப்பீங்க. மூன்றாவதாக நான் சொல்கிறேன், வேதத்தில் பிரியமாக இருந்தால் தன்னுடைய காலத்தில் கனி செய்வீங்க கொடுப்பீங்க. ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய காலத்தில், இது நம்முடைய காலம், இது கிருபையின் காலம். இந்த காலத்தில் கண்டிப்பாக நம்ம என்ன கொடுக்கணும், கனி கொடுக்கணும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், லேவியராகமம் 25:19, லேவியராகமத்தின் புஸ்தகம் 25:19. பூமி தன் கனியை தரும், ஆமென். பூமி தன் கனி என்ன செய்யுமா, தரும். ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், நிலைத்திருந்தா கனி கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் நல்ல கனி, அதுக்கப்புறம் சொன்னேன் தன் காலத்தில் கனி. இப்போ சொல்கிறேன், சொத்துரம் சாபமெல்லாம் நீங்கி, ஹல்லேலூயா, பூமியும் தன்னுடைய கனியை கொடுக்கணும்னா, ஆமேன். உங்களுக்கு நல்ல கனிகளுக்கு எப்போ கொடுப்பீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தா. 18, அதுக்கு மேலே உள்ள வசனம் வாசித்தீங்க சொல்லப்படுவோம். அவைகளின்படி நடக்க கடுவீர்கள், ஆமே. நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் கனி கொடுப்பீங்க, வறட்சியான தேசத்தில் இருந்தாலும் சரி, மலையுள்ள தேசத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தேசத்தில் இருந்தாலும், நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் கூட பூமி தன் பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஈசாக்கு இருந்த இடம் சொந்த, எந்த ஒரு பயிர் விளைகிறதுக்கு சான்ஸே இல்லாத இடம்,
எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட இடம். ஆனால் அந்த இடத்துல ஈசாக்கு விதை விதைச்சான், 100 மடங்கு என்ன கிடஞ்சி அறுவடை செஞ்சார். லல்லோயா ஆமே, நான் சொல்கிறேன், நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தீங்கன்னா, அதில் ஈசாக்கு கீழ்ப்படிந்திருப்பார் தெரியுமா? ஆண்டவர் வந்து இவன் கேட்பான், ஆண்டவரே நான் எகிப்துக்கு போகட்டுமான்னு கேட்பான். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ எகிப்துக்கு போகணும்னா இந்த தேசத்தில் என்ன செய், நீ குடியிருப்பார். அவன் கீழ்ப்படிஞ்சு அங்கே குடியிருப்பான், அவன் விதைக்கல கன்னிகள் என்ன செய்வான், 100 மடங்கு அறுவடை செய்வான். லல்லோயா நான் சொல்கிறேன், நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தீங்கன்னா 100 மடங்கு கனிகள் என்ன செய்வீங்க, கொடுப்பீங்க. நான் 4 காரியம் சொல்லியிருக்கேன். முதல்ல நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீங்க, உணர்வுள்ளவர்களாக இருந்தால் கனி கொடுப்பீங்க, வேதத்தில் பிரியமாக இருந்தால் கனி கொடுப்பீங்க, அது கடைசியாக சொல்கிறேன், கீழ்ப்படிந்திருந்தால் அதிகமான கனிகளை கொடுப்பீங்க. லல்லோயா ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்திலையும் கூட கர்த்தர் உங்களை அதிகமான கனிகள் கொடுக்கும்படி கர்த்தர் செய்வாராக. அப்படி நம்ம கண்களை மூடி நம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவீத ஜெயம் நம கழிப்பார், பலவீன ஜெயம் நமக்களிப்பார், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், துருகமும் கேடகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். எங்கள் மகிமையின் தெய்வமே, நாங்களுமே துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்திலையும் கூட உங்களுடைய சமூகத்திலே நிற்கும்படி நீங்கள் எங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள் என்கிற வசனத்தை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலையும் கூட கீழே வேர் பற்றி உமக்குள்ளே நாங்கள் வேர் பற்றி மேலே மிகுந்த கனிகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தூரத்திலும் சமீபத்திலும் எங்களோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகள், இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்கள், இந்த ஊழியத்திற்காக அப்பா ஸ்தோத்திர ஜெபிக்கிறவர்கள், ஒவ்வொருவருக்காக நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த ஊழியத்தை பொருளாதாரத்தினால கொடுத்து தாங்குகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, இந்த மாதம் முழுதும் அவங்க கையிட்டு செய்கிற சகல வேலைகளையும் எங்கள் தேவனாகிய கர்த்தநீர் ஆசீர்வதிப்பீராக, வர்த்திக்க பண்ணுவீராக. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கட்டும் அப்பா, ஒரு உயர்வு கிடைக்கட்டும், தேவைகளை எல்லாம் கர்த்த சந்திக்க முடியுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனி கொடுக்கிற மாதங்களாக எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தை ஆசீர்வதி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற பிள்ளைகள், தாங்குகிற பிள்ளைகள் அனைவருக்காக நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்திற்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க முடியுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை வழி நடத்தின தகப்பன், இனிமேலும் உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ள முடியுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, மாதங்களை நன்மையால் வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தெய்வம், இந்த மாதத்தை நன்மையினால் முடிசூட்டுவீராக. கன்னிகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த மாதத்தில் எங்க பிள்ளைகள் செய்கிற வேலையில பிள்ளைகள் சுகமாய் குடியிருக்க உதவி செய்யப்பா. வாதை இந்த கூடாரத்தை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. எங்கள் பிள்ளைகள் வெளியே போகும்போது வரும்போது பாதுகாப்பின் கரம் இருக்க முடியுமா நாங்கள் செபிக்கிறோம். சகல பொல்லாப்புக்கும் கர்த்தர் மறைத்துக் கொள்வீராக. இந்த மாதம் முழுதும் நீங்க கரங்களை பிடித்து நடத்தி செல்ல முடியுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் அது வாய்த்திடாதே போகுவதாக. கர்த்தாவே, நீங்க கூட இருந்து ஆசீர்வதிக்க முடியுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் இப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி. எங்களோடு கூட தோள் கொடுக்கிற பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திர, ஒவ்வொருவருக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக. உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீங்க வழி நடத்துங்க. சகல கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆமென்.